இந்த வீடியோவில் பெர்ஃபெக்டாக எப்படி ஸ்லைம் செய்கிறதுன்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த ஸ்லைம் எப்படி வரணும்னு உங்களுக்கு தெரியும். ஸ்லைம் செய்கிறதுக்கு கொஞ்சமாக நான் வந்து வாட்டர் எடுத்துக்கிறேன். இந்த அளவு தான் எடுத்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் வாட்டர் எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் ஏதாவது ஒரு கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் பிங்க் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையும் நல்லா வந்து கலக்கிக்கிறேங்க. ஏதாவது ஒரு பேஸ்ட் நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க. நான் வந்து கோல்கேட் பேஸ்ட் வந்து எடுத்திருக்கேன். இதை சிறிதளவு நான் வந்து சேர்க்க போகிறேன். இதையும் நல்லா நான் மிக்ஸ் செய்து கொள்ள போகிறேன். இது நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த தண்ணியும் இந்த பேஸ்ட்டும் நன்றாக மிக்ஸ் ஆகணும். இந்தளவு நாம் மிக்ஸ் செய்து எடுத்துக்கொள்ளணும். அதன் பிறகு கார்ன் ஃப்ளார் நான் வந்து எடுத்துக்கிறேன். சோள மாவு, அந்த சோள மாவு இதோடு நான் வந்து கலக்கிறேன். எனக்கு 3 டேபிள் ஸ்பூன் சோள மாவு தேவைப்பட்டது. உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இதை நல்லா மிக்ஸ் செய்யுங்க. நல்லா கட்டியான பதம் வர்ற வரைக்கும் நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் செய்யுங்க. தேவைப்பட்டால் சிறிதளவு சோள மாவு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தண்ணியாக தான் இருக்குது. இன்னும் சிறிதளவு சோள மாவு நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் செஞ்சுக்கொள்ளுங்கள். பாருங்க, நம்மளோட ஸ்லைம் வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த ஸ்லைம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்லைம் ரொம்பவே சூப்பராக இருக்கு. நாம் ஆட் பண்ணுற பேஸ்ட்டுனால தான் இந்த மாதிரி வருது. எடுக்கும்போது மாவு மாதிரி இருந்தாலும் நீங்கள் அப்படி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணும்போது இது வந்து அப்படியே ஸ்லைம் மாதிரியே உங்களுக்கு வந்து விழுகும். பாருங்களேன், இந்த ஸ்லைம் மாவு மாதிரி இருக்காது, இந்த மாதிரி ஷைனிங்காக தான் இருக்கும். அதுக்கு நம்ம ஆட் பண்ண பேஸ்ட்டு தான் காரணம். இந்த ஸ்லைம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். இந்த ஸ்லைமோட ப்ளஸ் மைனஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். இது 100% நம்மளுக்கு ஸ்லைமாகவே இது வந்து ஒர்க் ஆகுது. மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் ஸ்லைம் மாதிரி இது வந்து ஒரு கிளியர் ஸ்லைம் மாதிரி இல்லை, ஒரு மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இல்லை. இது வந்து ஒரு மாவு மாதிரி லைட்டாக இருக்குது. ஆனால் இதை சேர்த்த உடனே இது வந்து ஸ்லைம் மாதிரி இருக்குது. இது மட்டும்தான் இதோட மைனஸ். மற்றபடி ஸ்லைம் சூப்பராகவே ஒர்க் ஆகுது. Thank you.
ஆல்ரெடி ग्लூவை வச்சு நம்ம எப்படி ஸ்லைம் செய்யறதுன்னு நான் வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த ஸ்லைம் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஸ்லைமா இருக்கும். அந்த வீடியோவையும் நீங்க செக் பண்ணுங்க. அதான் நான் ஸ்கிப் பண்ணாம காமிச்சிருக்கிறேன். இந்த ஸ்லைம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டிஃப்ரெண்டான கிராஃப்ட்ஸ் எல்லாம் வேணுமா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.